பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 2021 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல சிறப்பு தொகுப்புகளை ஆதன் தமிழின் தேர்தல் களம் பகுதியில் வெளியிட்டு வருகிறோம். இந்த வரிசையில் உங்கள் தொகுதி எம்எல்ஏ தொகுதிக்காக என்னென்ன செய்திருக்கிறார் என்பது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. இந்த காணொளியில் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான அதிமுகவின் உடுமலை ராதாகிருஷ்ணன் தன் தொகுதி மக்களின் நலனுக்காக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். உடுமலை ராதாகிருஷ்ணன் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இவர் உடுமலைப்பேட்டை தொகுதி மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். இதனால் தொகுதியில் இவருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாகவே உள்ளது. உடுமலைப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நகராட்சியாக உள்ளது. இங்குதான் தமிழக அரசின் சார்பில் சர்க்கரை ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சர்க்கரை ஆலையின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரை கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களின் சர்க்கரையின் தேவையை பெருமளவு பூர்த்தி செய்கிறது. இந்த தொகுதியின் எம்எல்ஏவான அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆவல்கோட்டை அருகே உள்ள பிஏபி கால்வாய் குறுக்கே 22 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் ஒன்றை கட்டி அதனை 2019 August 10 திறந்து வைத்தார். இது மட்டுமல்லாமல் தொகுதிக்கு உட்பட்ட பெரிய கோட்டை ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் தளம் அமைத்து கொடுத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அங்குள்ள சின்ன வீரப்பட்டியில் பொது விநியோக அங்காடி ஒன்றை கட்டி திறந்தும் வைத்துள்ளார். மேலும் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் புதிய ரேஷன் கடைகள் கட்டி கொடுத்துள்ளார். மக்களின் தண்ணீர் தேவையை தீர்த்து வைப்பதற்காக பெரியகோட்டை ஊராட்சி சிவசக்தி காலனியில் ரூபாய் 10 லட்சம் செலவில் 60,000 லிட்டர் கொள்ளளவு உடைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் அமைத்து கொடுத்துள்ளார். உடுமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புக்குளம் ஊராட்சி பகுதியில் 2.62 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் தமிழ்நாடு அரசு குடிசை பகுதி மாற்று வாரியம் சார்பில் ரூபாய் 25.92 லட்சம் செலவில் தரைத்தளம் மற்றும் 3 மேல்தளங்களுடன் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை கட்டி கொடுத்துள்ளார். இதில் அடுத்தடுத்து 6 பிளாக்குகளாக மொத்தம் 320 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரான இவர் குறுஞ்சேரி பகுதியில் கால்நடை கிளை நிலையம் அமைத்துள்ளார். உடுமலைப்பேட்டை பெரியகோட்டை பகுதி மாணவர்கள் நீண்ட தூரம் சென்று கல்வி கற்க வேண்டி இருந்ததால் அங்குள்ள காமராஜ் நகர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 15 லட்சம் ரூபாய் செலவில் வகுப்பறைகளை கட்டி கொடுத்துள்ளார். மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் ஒன்றை ரூபாய் 78.42 லட்சம் செலவில் கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த அலுவலகமானது 2017 March 17 தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
இது போக உடுமலைப்பேட்டை நகராட்சியில் ₹3.47 crore செலவில் கூடுதல் நகராட்சி கட்டிடம் கட்டப்பட்டு அதனை 2018 May 4 தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார். உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 6 crore rupees செலவில் கூடுதலாக 3 கட்டிடத்தை கட்டியுள்ளார். இக்கட்டிடத்தை 2020 November 6 தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் தலைவாசலில் உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா ₹1000 crore மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதன் வளாகத்தில் 213 crore மதிப்பீட்டில் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது. அதனை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 2021 February 22 திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் வீரபாண்டியில் ₹254 crore முதலீட்டில் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பண்ணை கிணற்றில் ₹253 crore மதிப்பீட்டில் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரியும் அமைக்கப்பட்டு வருகிறது. 2020 மட்டும் 3 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு வருவது வரலாற்று சாதனையாக பார்க்கப்பட்டு வருகிறது. கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நாகை மாவட்டம் திருக்குவளையில் ₹60.50 crore மதிப்பிலும் ராணிப்பேட்டை வாலஜாவில் ₹60.50 crore மதிப்பிலும் கால்நடை மருத்துவமனை கட்டிடங்கள் கட்டப்பட்டு அவற்றை தமிழக முதல்வர் பழனிசாமி 2021 February 26 திறந்து வைத்தார். எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் செய்துள்ள இவர் திருப்பூர் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் 1328 பயனாளிகளுக்கு ₹1.44 crore மதிப்புள்ள விலையில்லா வெள்ளாடுகள், விலையில்லா கறவை பசுக்கள், விலையில்லா அசில் இன நாட்டுக்கோழிகளை வழங்கியுள்ளார். உடுமலைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வீதம்பட்டி, விருகல்பட்டி, புக்குளம் மற்றும் பெரியகோட்டை ஆகிய ஊராட்சி பகுதிகளில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் 1974 பயனாளிகளுக்கு ₹2.65 crore மதிப்பில் விலையில்லா வெள்ளாடுகள் மற்றும் கறவை பசுக்களையும் வழங்கியிருக்கிறார். குடிமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் பண்ணை கிணறு பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ₹8.50 crore மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டி அதனை 2021 February 20 திறந்து வைத்தார். இலவசமாக மக்களுக்கு நிறைவான மருத்துவம் வழங்கும் அம்மா மினி கிளினிக்குகளை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் திறந்து வைத்துள்ள இவர் அடிக்கடி அங்கு சென்று அவற்றை பார்வையிட்டு வருகிறார். அதோடு புதுப்பாளையம் ஊராட்சியில் ₹5.33 crore தரம் உயர்த்தப்பட்ட கால்நடை மருந்தகத்தினையும் திறந்து வைத்துள்ளார். உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேகர்புரத்தில் ₹11 crore சாலை மேம்படுத்தும் பணியையும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ₹9.32 crore ஆதி திராவிடர் காலனியில் சாலை மேம்படுத்தும் பணியையும் செய்து முடித்துள்ளார். அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரது தொகுதிக்கு உட்பட்ட மக்களின் நலனுக்காக பல பகுதிகளில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் அமைத்து பொதுமக்களின் கோரிக்கைகளை அறிந்து அதன் அடிப்படையில் அவற்றை செயல்படுத்தி வருகிறார். பொதுமக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்துள்ள இவர் புல்லறுக்கும் கருவி, தூய்மை பணியாளர்களுக்கு பேட்டரியால் இயங்கக்கூடிய வாகனம் போன்றவற்றையும் வழங்கியிருக்கிறார்.